ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரெயின் கேஜ் பற்றி தான். இப்போ ரெயின் கேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கட்டே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. இப்போ நம்ம மழை எவ்வளோ பெய்யுது அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதான் ரெயின் கேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்க, அதான் அதோடய செட்டப்பு, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவில் மேலே பார்க்கும்போது, டாப் வியூலேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபனல் ஷேப்புக்கு இருக்கும். அதில் பெய்கிற ரெயின் வாட்டர் வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். அது எவ்வளோ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன், பாருங்கள் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃபனல் ஷேப்புக்கு இருக்குது பாருங்கள். எடுத்து பார்த்தோன்னா உள்ளே வந்து சிலிண்டர் இருக்கும். அந்த அதில் மேலே ஃபால் ஆகிற ரெயின் வால்னால் அந்த கீழே உள்ள பீக்கரில் ஸ்டோர் ஆகும். அதில் வந்து எம்எம் ரீடிங்ஸ் இருக்கும், எத்தனை எம்எம் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற ரீடிங்ஸ் இருக்கும். இதில் நம்ம பார்க்கும்போது 10 mm கெப்பாசிட்டி தான் அந்த பீக்கர். ஆனால் நமக்கு வந்து 10 mm அதிகமாக மழை பெஞ்சதுனால அந்த பீக்கரை நிரம்பி அந்த ரெயின் கேஜுக்குள்ளேயே வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், அந்த சிலிண்டருக்குள்ளே உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அந்த சிலிண்டருக்குள்ளேருந்து அந்த பீக்கர் ஃபுல்லாகி அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அந்த பீக்கரோட கெப்பாசிட்டி 10 mm அது தாண்டி வீட்டுக்கு செட்டாக இருக்குது. இதுதான் ரெயின் கேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.